நிலவேம்பு என்பது ஒரு முக்கியமான மூலிகையாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. இந்த மூலிகையானது பழங்காலத்தில் இருந்து சித்த மருத்துவத்தில் பயன்பாட்டில் உள்ளது. இது காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் சோர்வு ஆகிய பிரச்சனைகளை சரி செய்து உதவுகிறது. டெங்குவிற்கு பயன்படுத்துவதை தாண்டி இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. உடல் முழுவதும் பல்வேறு ஆரோக்கியம் அளிக்கும் ஒரு மூலிகையாக நிலவேம்பு உள்ளது. இது குப்பம் எனித்தலை. இந்த குடல் புழு பிரச்சனை பெரியவர்களை விட சிறிய குழந்தைகளுக்கு தான் அதிகம் பரவுகிறது. குப்பமெனி இலைச்சார் தினமும் இருவேளை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் குடல் புழு பிரச்சனை நீங்கும். குப்பமெனி இலைகள் உடலுக்கு நன்மையாகவும் காரத்தன்மை ரசாயன தன்மை கொண்ட இயற்கை வேதிப்பொருட்கள் நிறைந்தாகும். வெரி குட் தானே, சூப்பரா சொன்னாங்க. புழுக்களை கொல்லும் விஷக்கடிகளை குணமாக்கும் பயிர்களுக்கு எதிர் பாற்றலை தரும் இலை நஞ்சு நீக்கல் வாந்தியுண்டாக்குதல் பித்தம் பெருக்குதல் வீக்கம் கட்டிகளை கரைத்து வேதனை குறைதல் ஆகிய குணங்களை உடையது. தெய்வீக மூலிகை என போற்றப்படும் எருக்கு வளமற்ற நிலங்கள், பராமரிக்கப்படாத வயல்கள், சாலை உரங்கள், சுடுகாடு என எங்கும் விளையும் 12 ஆண்டுகளும் வரை மழையே இல்லாமலும் கூட ஆற்றல் கொண்டதை தெய்வீக மூலிகைன்னு சொல்றாங்க. எதனால தெய்வீக மூலிகைன்னு சொல்றாங்க? வளமற்ற நிலையத்திலயும் இது என்னது, பராமரிக்கப்படாத வயல்ல சுடுகாடுல எல்லா இடத்துலயும் இது விளையும். 12 ஆண்டு மழையே பெய்யலனாலும் என்ன ஆகுமா, இது வளரும், ஆற்றல் உடையது, உயிர் வாழும் ஆற்றல் உடையது. அதனாலதான் இது தெய்வீக மூலிகைன்னு சொல்றாங்க. வெரி குட், சூப்பரா ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க.